ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுற ஆன்சர்க்கு. அந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி டார்க் கலரில் டிக் பண்ணியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீ பேஜில் ரெக்கமெண்ட்குள்ளே போய் கொஸ்டின் பேப்பர்ஸில் அந்த அப்ஜெக்டிவ் டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதில் போயிட்டு பண்ணணும். இந்த டென்டேட்டிவான ஆன்சர் கீயை வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குற அந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், தமிழ் எலிஜிபிலிட்டி, அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு பேப்பரும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்காக கண்டக்ட் பண்ணது. நார்மல் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு கொஸ்டின் பேப்பருமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். சப்போஸ் இவங்க கொடுத்த ஆன்சர்லேயும் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். ஆன்லைன் மூலமாக தான் பண்ணணும். 25/6/2024 ஈவினிங் 5:30 ஆன்லைன் மூலமாக அந்த கொஸ்டினுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும்னாக்கா அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ பேஜ்லேயே இந்த இடத்துல கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த கிளிக் ஏற ப்ரெஸ் பண்ணி கீ சேலஞ்ச் பண்ணலாம். அந்த கீ சேலஞ்சில் கிளிக் ஏற அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அது இல்லாமல் என்ன சப்ஜெக்ட், அதிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வித் ஜெண்டர் ஸ்டடீஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் எந்த கொஸ்டின் நம்பர் அப்படின்னு சொல்லி சப்மிட் கொடுக்கணும். அதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் இருந்து ஆன்சர் ஏதாவது தப்பாக இருந்ததுனாக்கா அதை கொஞ்சம் ரெஃபரன்ஸாக கொடுங்க. ஆன்லைனில் ஏதாவது வெப்சைட்டில் இருக்கிறதா பார்த்து கொடுக்காதீங்க, அஃபீஷியல் ஆன்சர் கீயாக இருக்கணும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிட்டு கொடுங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் கிளிக் பண்ணியிருப்பாங்க. இதோ இந்த மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்மளும் அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீழாம் கொடுத்துருக்கோம். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது தப்பாக இருந்ததுனாக்கா நம்ம சேனலே தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அப்கமிங் குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஆஃபர் ப்ரைஸ் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ ஜாயின் பண்ணிக்கிறவங்களுக்கு 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 38 தேர்வுகள் இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 38 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா சப்ஜெக்ட்டுமே எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தேர்வுகள் இருக்கும். அந்த தேர்வுகளில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஒன்லைனர் மெட்டீரியல், 30,000-க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மெட்டீரியல் மேக் பண்ணியிருக்கோம். அதையுமே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். புக் பேக் கொஸ்டினுக்குன்னு தனியாக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கோட எல்லா டாப்பிக்கான வீடியோ கிளாஸஸுமே கண்டக்ட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 3000-5000 கணக்குகள் வரைக்குமே நடத்துவோம். மேக்ஸ் சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கான பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்மே மந்த்லி பிடிஎஃபாக கொடுத்துருவோம். மெட்டீரியல், கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே நம்மளே கண்டக்ட் பண்ணிடுவோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேர்த்து இந்த 999 ரூபா மட்டும்தான் ஃபீஸ் இருக்கும். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 20ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் அதிகமாகிடும். நம்மளோட குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி ஃபுல் மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வெறும் 800 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணுனா வெறும் 800 ரூபா பே பண்ணால் போதும். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903-0229-0 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த நம்பருக்கே கூகுள் பே மூலமாக பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் போதும். அவங்க அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டுருவாங்க. பேட்ச் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களோட குரூப் 2 எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 23ஆம் தேதியெலாம் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி 27ஆம் தேதியெலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே கண்டக்ட் பண்ணிடுவோம். டேஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒரு 110 நாள் தான் இருக்குன்றனால அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.